ஒரு பச்சைலாம் கை குழந்தைய பாம்பு கிட்டேருந்து ஒரு நாய் காப்பாற்றுற மாதிரி ஒரு வீடியோ சோஷியல் மீடியா டிவிலெலாம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அந்த பைரவர் தாங்க வந்து காப்பாற்றினாரு. பாவம், என் குழந்தைய காப்பாற்றி கடைசியில் அந்த நாய் செத்து போச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட ஒய்ஃப் டிவியில் பேட்டி கொடுக்கறத பார்த்துட்டு டிவியை ஒரு குழப்பத்தோடையே ஆஃப் பண்ணுறாரு. ஆமாங்க, நீலகண்டனோட குழந்தை வாசலில் விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பாம்பு கடிக்க வர அந்த பாம்பு கிட்டேருந்து அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த நாய் இறந்து போச்சு. தன்னோட குழந்தை இப்போ உயிரோடு இருக்குது, நல்லபடியாக இருக்குன்றது சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் அதையும் தாண்டி ஒரு குற்ற உணர்ச்சி நீலகண்டனோட மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, 3 நாளைக்கு முன்னாடி பக்கத்து வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனை. நீலகண்டனோட வீட்டுக்கு பக்கத்தில் ரெபல்லான்னு சொல்லி ஒரு லேடி இருந்தாங்க. பாவம், அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவங்க ஹஸ்பண்டும் போன வருஷம் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அந்த ரெபல்லான்றவங்க தெருவில் இருக்க எல்லா நாய்மேலேயும் ரொம்ப அன்பாகவும் ரொம்ப பாசமாகவும் எல்லா நாய்களுக்கும் சாப்பாடு பிஸ்கெட்னு போட்டு ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எல்லா நாயங்க மேலேயும் ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. அது நீலகண்டனுக்கு பிடிக்காது. ரெபல்லா வீட்டு வாசலில் சாப்பாட்டுக்காகவும் பிஸ்கெட்டுக்காகவும் கூடுற நாய் தான் வீட்டு வாசலுக்கும் வருது அப்படின்னு சொல்லி நீலகண்டனுக்கு பெரிய எரிச்சல். அவனுக்கு அந்த நாயங்கனாலே சுத்தமாக பிடிக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி நடக்கும்பொழுது நீலகண்டன் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார். இதனால் நிறைய தடவை ரெபல்லாக்கும் நீலகண்டனுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் நீலகண்டன் வீடு திறந்திருக்கும் பொழுது நாய் ஒன்று வீட்டு உள்ளே நுழைஞ்சிருச்சு. அவ்வளோதான், நீலகண்டனுக்கு கோவம் சட்டுன்னு தலைக்கேறிடுச்சு. உடனே ரெபல்லா வீட்டு வாசலில் போயிட்டு பேயாட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டான் நீலகண்டன். ரெபல்லாவும் திரும்ப பேச, என்னால் மாற்றிக்க முடியாது, என்னால் நாயங்க மேலே அக்கறை காட்டாமலாம் இருக்க முடியாது, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரெபல்லா சொல்லிட்டாங்க. அதனால் இன்னும் கோவமாயிட்டான். ஒரு கட்டத்தில் நீலகண்டன் ரெபல்லாவை அடிக்கிறதுக்கு கையே வாங்கிட்டான். வீட்டு வாசல்லே பெரிய பிரச்சனை ஆகி அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிடுச்சு. இன்னும் 2 நாளில் கிறிஸ்மஸ்ன்றதுனால ரெபல்லா வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்கூடையும் ரெபல்லா நாகர்கோவில் வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க 2 நாள் நாகர்கோவில் போன கேப்பில் தான் இந்த பாம்பு கிட்டேருந்து குழந்தைய நாய் காப்பாற்றின சம்பவம் நடந்துச்சு. ரெபல்லாவும் கிறிஸ்மஸ் முடிஞ்சு ஊர்லேருந்து வராங்க. ஊர்லேருந்து வந்த கையோட ரெபல்லா நீலகண்டன் வீட்டுக்கு வரான். நீலகண்டன் வீட்டுக்கு வந்து அவன் கதவை தட்டுறான். தட்டின உடனே நீலகண்டன் ரெபல்லாவை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறான். ரெபல்லா உடனே தன் கையில் இருந்த கிறிஸ்மஸ் கேக்க நீலகண்டன் கையில் கொடுக்குறான். விளையாடிக்கிட்டு இருந்த நீலகண்டனோட குழந்தையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு, எல்லாம் நல்லதுக்கு தான் நடந்திருக்கு, நீங்கள் எதுவும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க, அந்த நாய் இறந்து போனது எனக்கு வருத்தம் தான், ஆனால் ஏதோ பெரிய ஆபத்துலேருந்து அந்த நாய் காப்பாற்றுச்சுன்னும் பொழுது எனக்கு வருத்தத்தை விட சந்தோஷம் தான் அதிகமாக இருந்தது. அதனால் நீங்கள் எதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், அந்த ஆண்டவர் நம்மளை எப்பயுமே கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி ரெபல்லா பேசிட்டு நீலகண்டனோட குழந்தைக்கு முத்தம் கொடுத்துட்டு அவர் கையில் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்படி எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கிற ரெபல்லா கிட்ட நம்ம இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணான் நீலகண்டன்.